கடந்த காணொளியிலே நிருபங்களை எப்படி படிப்பது என பார்த்தோம். அதிலே குறிப்பிடத்தக்கதாக நிருபங்கள் ஒவ்வொன்றும் அந்நாட்களில் இருந்த வெவ்வேறு திருச்சபைகளுக்கு எழுதப்பட்டது என புரிந்து கொண்டோம். அதாவது பவுலோ அல்லது வேறே அப்போஸ்தலர்களோ நிருபங்களை எழுதும்போது சில நேரங்களில் அதன் மூலமாக குறிப்பிட்ட சபையிலே இருந்த பிரச்சனையை சரி செய்யவும், மற்ற சில நேரங்களில் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் சத்தியங்களை கற்றுத்தருவதற்கும் எழுதினார்கள். அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், எந்த ஒரு நிருபமும் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கும் நமக்கு நேரடியாக எழுதப்பட்டது அல்ல. இது நிருபங்களுக்கு மாத்திரமல்ல, மற்ற எல்லா புத்தகங்களுக்குமே பொருந்தும். ஒவ்வொரு புத்தகங்களும் பல்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு சூழ்நிலையில் இருந்த மக்களுக்காக எழுதப்பட்டது. அப்படியானால் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எ டெக்ஸ்ட் கெனாட் மீன் வாட் இட் நெவர் குட் ஹவ் மென்ட் டு இட்ஸ் ஆத்தர் ஆர் ரீடர்ஸ். அதாவது வசனத்தை எழுதியவரும் வசனத்தை முதன் முதலில் வாசித்தவரும் எந்த அர்த்தத்தில் புரிந்து கொண்டார்கள் என பார்க்க வேண்டும். அவர்களுக்கு புரியாத ஒரு அர்த்தம் நமக்கு தோன்றுமானால் அது எப்படி சரியாக இருக்கும் யோசித்து பாருங்கள். நமக்கு நன்று தெரிந்த ஒருவருக்கு ஒரு கடிதத்தை எழுத வேண்டுமானால் நம்மை பற்றின எல்லா விவரங்களையும் எழுத தேவையில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு முன்னமே நம்மை பற்றி நன்றாக தெரியும். புதிதாக ஏதாவது சொல்ல வேண்டுமானால் நம்முடைய தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, கஷ்டத்தில் இருக்கிறோமா சந்தோஷத்தில் இருக்கிறோமா என கொஞ்சம் எழுதுவோம். அதே போல யாருக்கு எழுதுகிறோமோ அவர்களை பற்றியும் அவர்கள் சூழ்நிலையை பற்றியும் அதிகம் குறிப்பிட தேவையில்லை. ஏனென்றால் அது அவர்களுக்கே நன்றாக தெரியும். அப்படித்தான் அந்நாட்களில் பவுல் கொரிந்தியருக்கோ பிலிப்பியருக்கோ எழுதும்போது எல்லா காரியங்களையும் அப்படியே எழுதிவிடவில்லை. பெரும்பாலான காரியங்களை அவர் மனதில் வைத்து கொண்டு அந்தந்த குறிப்பிட்ட சபைகளுக்கோ தனிப்பட்ட மனிதர்களுக்கோ தேவையான அதனதன் சூழ்நிலைக்கேற்ப முக்கியமான செய்திகளை மாத்திரம் பகிர்ந்து கொண்டார். அதனால்தான் நாம் வியாக்கியானம் பண்ணும்போது வெறுமனே எதையும் ஃபேஸ் வேல்யூவாக, அதாவது பவுல் ஏதோ அப்படியே நம்முடைய முகங்களை பார்த்து நினைத்து கொண்டு நமக்காகவே நேரடி எழுதினார் என நினைக்கக்கூடாது. அவர் எழுதும் போது அவருடைய எண்ணங்கள் என்ன, அவருடைய நோக்கம் என்ன என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் the mind of the author என சொல்வார்கள். நீங்கள் கேட்கலாம், என்னப்பா வசனத்தை படிக்க சொல்வீங்கன்னு பார்த்தா ஏதோ மனசை படிக்கணும் மூளையை படிக்கணும்னு சொல்றீங்க, இதெல்லாம் முடியுமா? இப்போ என் கண் முன்னாடி இருக்கிறவங்க மனசையே என்னால் புரிஞ்சிக்க முடியல, பின்ன எப்படி 2000-4000 வருஷம் முன்னாடி இருந்த ஒருத்தரோட மனசை படிக்க முடியும்? அட போப்பா, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா புரியுது. அதற்குத்தான் முன்னமே சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரே ஒரு அர்த்தம் தான் உண்டு. அந்த அர்த்தம் அது எழுதப்பட்ட சூழ்நிலையோடு இசைந்து இருக்கும். அப்படி அந்த சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ளும்போது தான் அதை எழுதியவரின் சிந்தையையும் புரிந்து கொள்ள முடியும். அதே போல அந்த எழுதியவரின் சிந்தை அல்லது நோக்கத்தை புரிந்து கொண்டால்தான் அதன் அர்த்தத்தையும் சரியாகவும் தெளிவாகவும் வியாக்கியானம் செய்ய முடியும். இதை அப்படியே மனதில் வைத்தவர்களாக வேதத்தில் உள்ள மற்றொரு இலக்கியத்தன்மையான நரேட்டிவ்ஸ், அதாவது கதை அல்லது சரித்திர கதைகளை வியாக்கியானம் செய்வதை பற்றின ஒரு முன்னுரையை பார்க்கலாம். எப்படி புதிய ஏற்பாட்டில் நிருபங்கள் அதிக இடத்தை பிடித்திருக்கிறதோ அதே போல பழைய ஏற்பாட்டில் நாம் அதிகம் பார்க்கக்கூடியது சரித்திர கதைகள். ஆதியாகமம் தொடங்கி எஸ்தர் சரித்திர புத்தகம் வரைக்கும் பெரும்பாலும் கிட்டத்தட்ட 40% நாம் பார்ப்பது கதைகள் தான். இது சட்டங்களைப் போலவோ நீதிமொழிகளைப் போலவோ நேரடியாக இதை செய் அதை செய் என வாழ்க்கைக்கான சத்தியங்களை சொல்லாமல் கதைகளிலுள்ள கதாபாத்திரங்கள், கதைகளின் முக்கிய கருப்பொருள், காட்சிகள், பேச்சுக்கள், அதாவது 2 அல்லது 3 கதாபாத்திரங்கள் நடுவே நடக்கும் கலந்துரையாடல்கள், பின் கதைப்போக்கின் திட்டங்கள், அதாவது கதை சொல்லுகிற அல்லது எழுதுகிற ஒவ்வொருவரும் நன்றாக திட்டமிட்டு கதை இப்படித்தான் போக வேண்டும், இந்த காரியங்கள் இப்படி இருந்தால்தான் கதை நன்றாக இருக்கும் என்பது போன்ற காரியங்கள் மூலமாகத்தான் ஒவ்வொரு கதைகளும் சத்தியங்களை சொல்லுகிறது. இக்காலங்களில் இருக்கிற திரைப்பட கதை போல இதிலேயும் சஸ்பென்ஸ், சந்தோஷம், துக்கம், வெற்றி, தோல்வி என மனிதர்களின் உணர்ச்சிகள் எளிதாக இணைந்துவிடக்கூடியதான சம்பவங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஒரு சில தருணங்களில் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே காட்டுவது போல இருக்கலாம். ஆனால் இதனால் ஏற்படும் விளைவு பலரை சப்ஜெக்டிவ் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது தங்கள் உணர்வுகளுக்கு நேரான வியாக்கியானத்தை தான் செய்ய வைக்கிறது. அதனால்தான் வேதத்திலுள்ள மற்ற புத்தகங்களை பார்க்கலும் இந்த கதைகளை வியாக்கியானம் பண்ணும்போது தான் தவறுகள் அதிகமாக நடக்கிறதென பல வேத அறிஞர்கள் கருதுகின்றனர். அப்படியானால் இந்த கதைகளை சரியாக வியாக்கியானம் செய்வதற்கான வழிகள் என்ன என சிந்திக்கலாம். இங்கே முதலில் நான் சில முக்கிய வழிமுறைகளை மாத்திரம் சொல்ல போகிறேன், பின்னே வரும் காலங்களில் அதை பற்றின விரிவான விளக்க உரைகளை கொடுக்க திட்டமிட்டிருக்கிறேன். சரி, இப்போது சரித்திர கதைகளை வியாக்கியானம் செய்வதற்கான முக்கிய வழிமுறைகளை பார்ப்போமா? முதலாவது,
நான் முன்னே சொன்னது போல சரித்திர கதைகள் நேரடியாக சத்தியங்களை போதிப்பதில்லை. மாற்றாக வேதத்திலே மற்றொரு இடத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்தை விளக்குகிற வகையில் அந்த கதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக தாவீது பத்சேபாவோடு செய்த பாவத்தை குறித்து பார்க்கும்போது அந்த கதையில் தாவீது விபச்சாரத்தினால் பாவம் செய்தான் என நேரடியாக எங்கும் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடியாது. மாற்றாக தாவீதை குறித்து வேதம் கொடுக்கிற பட்டம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக இருந்தான் என்பது. அதற்காக தாவீது செய்ததெல்லாம் சரி என்றாகிவிடுமா? இல்லை. அவருடைய விபச்சாரத்தின் விளைவாக பின்னர் அவர் செய்த தொடர் குற்றங்களும் அதற்கான தண்டனையும் தேவனிடம் பெற்றிருப்பதை பார்க்கலாம். முன்னமே மூசையின் 10 கட்டளைகளின் கடைசி கட்டளை பிறருடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக என குறிப்பிட்டிருப்பதை அறிந்திருப்பதன் மூலமே இது பாவம் என நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல அந்த சூழலில் தீர்க்கதரிசி நாத்தான் ஒரு உண்மையை சொல்லி தவறை உணர்த்துவதும் தாவீது எப்படிப்பட்ட கொடிய பாவத்தை செய்தார் என புரிந்து கொள்ள உதவுகிறது. அதனால் இங்கே இச்சியாதிருப்பாயாக என்கிற கட்டளையை ஒரு கலவையான கதை மூலம் விளக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி தாவீது பத்சேபா உறவில் பிறந்த சாலமோன் தான் பின்னர் எருசலேம் தேவாலயத்தை கட்டினதும் பின்னர் அந்த வரிசையில் தான் கிறிஸ்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனால் இந்த கதை வெறும் இச்சிக்கக்கூடாது என சொல்வதை தாண்டி தேவன் அவருடைய இரக்கத்தை காண்பிப்பதையும் பார்க்க வேண்டும். இப்படி பெரும்பாலும் கதைகள் அது சொல்ல வேண்டிய செய்தியை எக்ஸ்பிளிசிட்டாக, அதாவது நேரடியாக சொல்லாமல் இம்ப்ளிசிட்டாக, அதாவது மறைமுகமாக அல்லது உள்ளான அர்த்தத்தோடு சொல்லுகிறது. இரண்டாவது, சரித்திர கதைகள் ஒவ்வொன்றும் அந்நாட்களில் என்ன நடந்தது என்பதன் பதிவுகளாகும். இது இப்படித்தான் நடந்திருக்கும் என நாம் கற்பனை செய்வதற்கோ அல்லது இனிமேல் இப்படித்தான் நடக்கும் என நாம் யூகிப்பதற்கோ கொடுக்கப்படவில்லை. அதனால் எல்லா கதைகளிலிருந்தும் நம் வாழ்க்கைக்கு ஏதுவான ஏதாவது காரியங்கள் கிடைக்குமா என பார்த்தால் அது ஏமாற்றத்தை தான் தரும். எடுத்துக்காட்டாக ஆபிரஹாம் ஈசாக்கினுடைய வாழ்க்கை கதையை பார்க்கும்போது இருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பார்வோனால் தங்களுக்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என தங்கள் மனைவியை சகோதரி என பொய் சொல்லி பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொண்டார்கள். அதற்காக இந்நாட்களிலும் கணவர்களே, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது மனைவிகளை சிக்க வைத்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது சரியாக இருக்குமா? அதனால் கதைகளிலிருந்து கருத்துக்களை எடுக்கும்போது அது நிஜமாகவே சத்தியத்தை தான் அல்லது வாழ்க்கையுடைய வழிமுறைகளைத்தான் சொல்லுகிறதா என பார்த்து கவனமாக வியாக்கியானம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, கதைகளும் கதைகளிலே வருகிற கதாபாத்திரங்கள் செய்கிற எல்லாமே வாழ்க்கைக்கான சிறந்த உதாரணமாக இருக்குமா என பார்த்தால் அதுவும் ஏமாற்றத்தையே கொடுக்கும். எடுத்துக்காட்டாக சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டதும் தேவாலயத்தை கட்ட பல அறிவுபூர்வமான செயல்கள் செய்ததும் பாராட்டக்கூடியது. அதுபோல நாமும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞானத்தோடு செயல்பட்டால் நன்றாகத்தான் இருக்கும் என தோன்றலாம். அதே சமயம் தன்னுடைய பின்னாட்களில் 1000 மனைவிகளை சாலமோன் வைத்திருந்தார். அதே போல நாமும் இப்படி சொன்னால் கல்லடிதான் விழும். அதனால்தான் எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் அவர்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை மாத்திரம் பார்த்து அதை நம் வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் என நினைப்பது சரியாக இருக்காது. மாற்றாக பெரும்பாலான நேரங்களில் நாம் என்ன செய்யக்கூடாது என்றுதான் இந்த கதாபாத்திரங்கள் சொல்வதாக இருக்கும். நான்காவதாக, எந்த கதையின் முடிவிலும் பொதுவாக கதையில் நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் நன்மையானதா தீமையானதா என குறிப்பிட்டிருக்காது. மாறாக அதை நாமே தீர்மானிக்க வேண்டியதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அது சரியா தவறா என நாம் எப்படி முடிவெடுப்பது? எடுத்துக்காட்டாக யோசேப்பு பார்வோன் அரண்மனையில் உயர்ந்த பதவிக்கு வந்தபின் ஒரு நாள் தனக்கு கொடுமை செய்த சகோதரர்களை சந்திக்கிறார். பின்னர் அவர் செய்கிற காரியங்களை பார்த்தால், அதாவது தன் சொந்த சகோதரர்கள் மேல் பொய் குற்றச்சாட்டு சொல்லி சிறையில் அடைப்பதை பார்க்கும்போது ஏதோ பழிக்கு பழி வாங்குவதைப் போல தோன்றலாம். அதை வாசித்துவிட்டு நாமும் நமக்கு பிடிக்காதவர்களை நினைத்து கொண்டு பழி வாங்குவதற்கென சரியான நேரத்தை பார்த்து கொண்டிருந்தால் அது சரியாக இருக்குமா? பழைய ஏற்பாட்டிலேயே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல என சொல்லியிருந்தாலும், ஒருவேளை யோசேப்பினுடைய செயல்பாடுகள் அதை நியாயப்படுத்துவதாக கூட இருந்தாலும், இந்நாட்களில் அது நமக்கு பொருந்துமா? அதனால்தான் சொல்கிறேன், ஒரு கதையின் அர்த்தத்தை முடிவு செய்வதற்கு முன்னால் அந்த சத்தியம் வேதத்தின் மற்ற பகுதியில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எனவும் பார்க்க வேண்டும். ஐந்தாவதாக, எல்லா கதையிலும் முக்கிய கதாநாயகராக இருப்பது கடவுள் மட்டுமே. அதாவது God is the hero of all biblical narratives. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், பல நேரங்களில் நாம் ஆபிரஹாமை போல இருக்க வேண்டும், மோசே போல இருக்க வேண்டும், இப்படி யோசுவா, சாமுவேல், தாவீது என யாரை போல இருக்க வேண்டும் என நினைத்தாலும் அது அந்த குறிப்பிட்ட தேவ மனிதருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதிக்கு வேண்டுமானால் பொருத்தமாக இருக்கலாம்.
ஆனால் அவர்கள் யாரையும் ஒரு ஐடியல் ஹீரோவாக அதாவது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள்தான். அவர்களும் தவறுகள் செய்வதற்கு ஏதுவான பலவீன பாத்திரங்களாகவே இருந்திருக்கின்றனர். ஆனால் இந்த எல்லா கதையிலும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களின் பின்னணியிலும் இருந்து எல்லா காலகட்டத்திலும் தம்முடைய ஆளுமை தன்மையினாலே தம்முடைய அநாதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிற கடவுளே ஒரு நிஜமான ஹீரோவாக இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு கதைகளை படிக்கும்போதும் அதில் கடவுளுடைய செயல்பாடு எப்படியாக இருந்தது என பார்த்தால் அதுவே கூடுமானவரை ஆரோக்கியமான சத்தியங்களை கொடுக்கும். கடைசியாக எந்த ஒரு கதையை வியாக்கியானம் பண்ணும்போதும் கதையின் ஒரு சிறிய பகுதியை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் அந்த கதையின் தொடக்கம் முதல் முடிவு வரை எப்படி இருந்தது என பார்க்க வேண்டும். மோசையினுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டுமானால் அவர் பிறந்தது முதல் இறந்தது வரையிலான அனைத்தையுமே கருத்தில் கொண்டு அவரின் வாழ்க்கை பகுதிகளை வியாக்கியானம் செய்ய வேண்டும். இப்படியாக கதைகளை வியாக்கியானம் செய்வது ஒரு கடினமான பாதையாக இருந்தாலும் அது சொல்லப்பட்ட விதம் அதன் சுவாரஸ்யத்தன்மைகளை அறியும் போது அது புரிந்து கொள்ள எளிதாகவும் சரியாக வியாக்கியானம் பண்ண ஏதுவாகவும் இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். வரும் நாட்களில் வேத வியாக்கியானத்தை பற்றின வேறு புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள மீண்டும் சந்திக்கும் வரை தேவனுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக.